நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய சுபி ட்ரீம்ஸ் 2020 மாதிரி தேர்வில் 6ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள குப்தர்கள் இதனுடைய முழுமையான கல்வி தகவல் தொகுக்கப்பட்டு மொத்தம் 75 தரமான வினாக்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து தகவலுமே இந்த வினாவில் இருக்கும். இதற்கான பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடை குறிப்பிற்கு இந்த வீடியோ இறுதி வரை இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் உங்களுக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்களையும் தெரிவிக்கலாம். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்துங்கள். நிலப்பிரபுத்துவம் ஒரு நிறுவனமாக யாருடைய காலத்தில் தோன்றியது? குப்தர்கள். குப்தர்கள் காலத்தில் எந்த மொழியில் மௌரிய படைப்புகள் தோன்றின? சமஸ்கிருதம். குப்தர்கள் காலத்து வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்ய எத்தனை வகையான சான்றுகள் உள்ளன? 3. அலகாபாத் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் 1ஆம் சந்திரகுப்தர். கல்வெட்டுக்களில் மகாராஜா என அழைக்கப்பட்டவர் யார்? ஸ்ரீகுப்தர். தவறானவற்றை தேர்வு செய்க. தெய்வபுத்திர சகானுசாகி என்கிறது ஒரு குஷான பட்டம், இங்கே குப்தர் பட்டம்னு கொடுத்துருக்கோம். ஸோ தவறு. கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரியவர் மேகவர்மன். கீழ்கண்டனவற்றுள் கவிதை பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சமுத்திரகுப்தர். ராமகுப்தர் யாருடைய சகோதரன்? 2ஆம் சந்திரகுப்தர். மேற்கு மாலவம் குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை வென்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். தவறானவற்றை தேர்வு செய்ய. தங்க நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசன்ங்கிறது தவறு. பொறுத்துக இதனுடைய விடையானது ஆப்ஷன் சி. யாருடைய ஆட்சி காலத்தில் ஃபாகியான் என்ற பௌத்த அறிஞர் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? 1ஆம் குமாரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். பொறுத்துக இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் பி. சமுத்திரகுப்தர் எந்த கடவுளுடன் ஒப்பிடுவதாக அலகாபாத் கல்வெட்டு கூறுகிறதுனா புருஷா. மகா தண்டநாயகா துருவபுதியின் புதல்வன் ஹரிசேனர். அலகாபாத் கல்வெட்டு குப்தர் காலத்தில் டேஸ் என்ற ஒரு குழு குறித்து கூறுகிறதுனா சபா. அடுத்தபடியாக பொருந்தாதது மகா அஸ்வபதிங்கிறது குதிரைப்படை தலைவர். ஸோ தவறு. 3. தண்டநாயகா பற்றி கூறும் நூல் பிரயாகை கல்வெட்டு, இதை அலகாபாத் கல்வெட்டுன்னு சொல்லலாம். சரியானவற்றை தேர்வு செய்ய கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை மாற்றிக்கோங்க. தவறானதை தேர்வு செய்யணும். ஸோ ஆப்ஷன் சி தவறு. குப்தர்கள் ஆண்டு 165 என்று தேடிடப்பட்டுள்ள புத்த குப்தரின் எந்த கல்வெட்டு காலத்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோக்பாலா என்ற மகாராஜா சரஸ்மி சந்திரா என்பவரை குறிப்பிடுகிறதுனா ஈரான் தூண் கல்வெட்டு. குப்தர் பேரரசு மாநிலத்தில் எத்தனை எந்த அதிகாரத்தின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது? விஷயாபதி. சரியான அமைப்பினை தேர்வு செய்ய. அவங்களுடைய பிரிவுகளானது பூமி பதக்கா பீடா என்கிற பிரிவில் பிரிச்சிருந்தாங்க நிலப்பகுதியை. புத்த குப்தர் காலத்து எது மகாதாரா என்பவர் தலைமையிலான அஸ்திரகுல அதிகாரண கொண்ட குழு பற்றி கூறுகிறதுனா தாமோதர் செப்பேடு. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து கல்வெட்டுங்கிறது சாஞ்சி. பொறுத்துக இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் சி. குப்தர்களின் கல்வெட்டுக்களில் காணப்படாத சொல் சேனாபதி. குப்தர் காலத்தில் யார் எழுதிய நீதிசாரா என்ற நூல் மௌரியர் காலத்து நூலான அர்த்த சாஸ்திரம் போன்றிருந்ததுன்னா காமந்தகா. குப்தர் காலத்தில் அரசு ஆவணங்களை பராமரிப்பவர் அக்ஷகுலபதி திலக்கிருதா. குப்தர் காலத்தில் கிளிப்தபலி உத்ரங்கா உபகரா ரண்யவஸ்தி போன்ற சொற்கள் எதனை குறிக்கிறதுனா கட்டாய உழைப்பு. குப்தர் காலத்தில் மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாப்பவர்
உஸ்தபாலா. எந்த நூல் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க பந்தியா பாசனத்திற்கு உதவிய சுரா என்ற இரு வகை அணை கரைகளை பற்றி குறிப்பிடுகிறதுனா நாரஸ்மிருதி. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலதிர்கமா என்ற வடிகால் இருந்ததாக யார் குறிப்பிடுகின்றார்? நரசிம்மர். குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த புகழ்பெற்ற ஏரி எது? சுதர்சனா ஏரி. குப்தர்கள் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் சுரங்கத் தொழில். தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, குப்தர் காலத்தில் இந்தியா இலங்கைன்னு இருக்கு இல்லையா, அது தவறு. இந்தியா சீனாங்கிறது அந்த இடத்துல சரியான பதில். அடுத்தபடியாக பொறுத்துக, சரியான விடை ஆப்ஷன் சி. தவறான இணையை தேர்வு செய்க. வங்கத்தின் தாமிர லிப்திங்கிற வணிக மையம்ங்கிறது தவறு. தவறானவற்றை காண்கிறது உதயகிரிங்கிறது தவறு. மற்றது ஃபுல்லாமே ஸ்தூபிகளாக இருக்கும். இது குடைவரை கோவில் உள்ள இடம். ஸோ உதயகிரி தவறு. பொறுத்துக, சரியான விடை ஆப்ஷன் பி. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் எந்த வகையை சார்ந்தவை அல்ல? பிரேஸ்கோ. பண்டைய காலத்தில் உருவான எது? நல்லொழுக்கம் அரசியல் பண்பாடு பற்றிய சமய நூல் ஆகும். ஸ்மிருதிகள். பாணினி எழுதிய நூல் எது? அஸ்தயாயி. பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யா. அமரசிம்மரால் எழுதப்பட்ட சமஸ்கிருத சொல் களஞ்சியம் அமரகோஷம். வங்கத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் எழுதிய இலக்கண நூல் சந்திர வியாக்கரணம். பௌத்த இலக்கியம் தொடக்க காலத்தில் எந்த மொழியில் அமைக்கப்பட்டிருந்தது? பாலியில். தவறானவற்றை தேர்வு செய்ய. விமலன் சமண இராமானியங்கிறது தவறு. தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது? வசுபந்து. சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் சித்தசேன திவாகரா. சமணர்களின் மத நூல் தொடக்க காலத்தில் எந்த மொழியில் இருந்தது? பிராகிருத மொழி. தவறானவற்றை தேர்வு செய்க. நவீன பீகார் மாருதி வதிவம்ங்கிறது தவறு. நலந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்டு பின்பு அவ்விடத்தில் அகலாய்வு நடந்த ஆண்டு 1915. சுழியம் பதின்ம இலக்கண முறை கண்டுபிடிப்பு யாருடைய காலத்தில் சிறப்பை காட்டுகிறதுனா குப்தர்கள் காலத்துக்குடையது. அதற்கு அடுத்தபடியாக 58 விடை சி, 59 ஏ, 60 வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றிற்கான கலைக்களஞ்சியமாக வராகமித்திரனின் நூல் எது? பிருகத் சம்கிதா. பஞ்ச சித்தாந்திகா மிருகத் ஜாதகா ஆகிய நூலினை எழுதியவர் வராகமிகிரர். கணிதம் கோணவியல் அல்ஜிப்ரா ஆகியவற்றை பேசும் குப்தர்கால நூல் ஆப்ஷன் டி. 63 ஆப்ஷன் டி. குப்தர் காலத்து மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி கூறும் நூல் எதுனா நவநீதகம்ங்கிறது தான் மருந்தை பற்றி தகவலை கூறக்கூடிய நூல், மருத்துவ நூல். நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவில் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலை ஆகும் என இதன் பண்புகளை பட்டியலிட்டவர் ஆர்.எஸ். சர்மா. குப்தர்கள் காலத்தில் பாலகாப்பியா எழுதிய விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எதுனா ஹச்ட் ஆயுர்வேதா. இது விலங்குகளுக்கானது. நவநீதகம் எழுதிய நூலானது மருந்து தயாரிக்கக்கூடிய முறை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மபுஸ்த சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் யார்? பிரம்மகுப்தர். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய. ஆப்ஷன் டி, அதாவது 4 தவறு. பொறுத்துக, இதற்கு ஆப்ஷன் இராது. இந்த ஆப்ஷனை குறிச்சிக்கோங்க. விடையானது ஆப்ஷன் ஏ. அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் எந்த ஓவிய பள்ளி முறையில் தலைசிறந்த ஓவியமாகும்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. சரியானவற்றை தேர்வு செய்க. ஸோ ஆப்ஷன் டி, இங்கே கொடுத்துருக்கிற அனைத்துமே சரியானது. நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். இது 6th இருக்கிறது. 12th பார்த்தீங்கன்னா எந்த அரசர்களுடைய உருவமும் நாணயங்களில் இருக்காதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை எடுத்துக்கோங்க. குப்தர் காலத்தில் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் வராச்சி. 2nd சந்திரகுப்தரின்
பட்டப்பெயர்களில் தவறானது. நரேந்திர சம்மர்ங்கிறது தவறு. குப்த மன்னர்களை காலை வரிசைப்படுத்துக. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். ஸோ இது ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குப்தர்களை தான் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசர்களை காலை முறைப்படுத்த சொல்லி. ஸோ 75 வினாவிற்கும் விடை குறித்து விட்டாச்சு. உங்களுடைய விடை குறிப்புடன் இணைத்து உங்களுடைய மதிப்பெண்ணை அனைவரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது போன்ற கல்வி தகவலை தொடர்ந்து பெற்றிட எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.